ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்ப சிம்பிளாக நல்ல ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ஸ்கூலுக்கெலாம் போகும்போது பெட்டி கடைகளில் கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு விற்பாங்க. ரொம்பவே விரும்பி அதை நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அந்த ரெசிபி தான் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், அதே சமயத்தில் உள்ள லைட்டாக ஒரு சாஃப்ட்டும் இருக்கும், கூடவே நல்ல ஒரு இனிப்பு சுவையோட நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக மைதா மாவில் தான் இந்த ரெசிபி பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்றதுக்காக கோதுமை மாவு பயன்படுத்தியிருக்கேன். தாராளமாக நீங்கள் மைதா மாவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. இது வந்து ஸ்வீட் ரெசிபி தான், ஆனாலும் இதில் லைட்டாக உப்பு இருந்துச்சுன்னா அந்த இனிப்பு சுவையை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய ஆப்ப சோடா, சமையல் சோடா இருக்குல்ல, அதுதான் சேர்க்குறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். அதாவது பூரி மாவுலாம் கொஞ்சம் திக்காக பிசைவோம், சப்பாத்தி மாவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இழக்கிற மாதிரி பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் நம்ம அந்த ரவையை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கங்க. அதாவது உருண்டை வந்து ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக அப்படி கிள்ளிட்டு ஒரு கையால் மட்டுமே ரவுண்ட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி எண்ணெய் வந்து வடிகட்டுற கரண்டி வந்து நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி அப்படியே சுருண்டிகிட்டே வரும். அதே சமயத்தில் நீங்கள் அழுத்தும் போது கொஞ்சம் லைட்டாக மெல்லியே தான் அழுத்தணும். அப்போ தான் வந்து எண்ணெயில் பொரிக்கும் போதும் நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். உள்ளேயும் மாவு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து அழகாக கிடச்சிடுச்சு. இப்போ இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் இருக்குல்ல, ஃபோக் இருந்தால் கூட அழகாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷேப் வந்து கிடச்சிரும். என்ன அதில் கொஞ்சம் அந்த கோடு வந்து கிட்டக்கிட்டக்க இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் எட்ட தள்ளி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத சீப்பு இருந்தால் கூட இந்த ரெசிபியை நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்துதான் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இல்லைனா போட்டோடனே மேலே அப்படியே சிவந்து போன மாதிரி ஆகிடும். அதனால் மிதமான சூட்டில் இருக்கட்டும், ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துட்டே இருங்க. அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டாக இப்படி இப்படி திருப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கரண்டியை பயன்படுத்தி அடிக்கடி சுழட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த 4 பக்கமும் அழகாக உங்களுக்கு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறி வர ஆரம்பிக்கும். உள்ளேயும் நல்லா மாவு வெந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி ரொம்ப அப்படியே பாகம் ஆகணும் அப்படின்னு கிடையாது, அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு லைட் பாகு அப்படியே ஒரு கம்பி பதம் லைட்டாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு எல்லா பக்கமே நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை வந்து உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா எல்லாம் உன்னோடு ஒன்று அப்படியே செட் ஆகிடும். அதனால் உடனே வந்து சூடாக இருக்கும் போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இந்த மாதிரி இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக ஈஸியாக வந்து எட்டை எடுத்துடலாம். ஆனால் கடாயிலே அப்படியே வச்சிடாதீங்க, அவ்வளோதான். ஒரு சூப்பரான கலகலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊருக்கு ஊர் வந்து பேர்கள் வந்து மாறுபடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 90s கிட்ஸோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். மேலே சாப்பிடும் போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள லைட்டாக ஒரு சின்ன சாஃப்ட்டும் இருக்கும், இனிப்பு சுவையும் அந்த செம்மையாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.